ஹாய் இல்லை காய்ஸ், நான் உங்கள் விபி உல் ஃபோய்டி பேசுகிறேன். நம்ம சென்னை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரத்தின் தனமான கண்டென்ட் தான். என்னடா கண்டென்ட்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ் டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரேங்க் சீசன் வந்து புது சீசன் வருது. ஸோ எல்லாரோட கனவாக இருக்கும் கிராண்ட் மாஸ்டர் ஒரு வாட்டியாச்சும் அடிச்சிடணுண்டா, ஒரு வாட்டியாச்சும் கிராண்ட் மாஸ்டர் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ட்ரீமாகவும் இருக்கும். ஸோ அதுமாரி ஆளுங்கள்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா உங்களுக்கான வீடியோ தான் காய்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து எப்படி பார்த்து ஜோன் சர்வே தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஜோன் சர்வே பண்ணியே எப்படி கிராண்ட் மாஸ்டர் போகிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோன் சர்வே பண்ணி எப்படி கிராண்ட் மாஸ்டர் தரமாக போகிறது. ஏன்னா சில பேர் வீட்டில் வந்து விளையாட விடுவாங்க, அதேமாரி நல்ல மொபைலாக இருக்கும், பட் எங்கள் ஸ்குவாடில் ஸ்குவாட் மெம்பர்ஸ்லாம் சரியாக ஆட மாட்டாங்க ப்ரோ, போயிட்டு போயிட்டு தோத்துடுறோம் ப்ரோ, எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது ப்ரோ கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணும்னு, ஆனால் போகிறோம் போகிற மேட்ச்லாம் மைனஸ் ஆகுது ப்ரோ, கிராண்ட் மாஸ்டரே அடிக்க முடியல ப்ரோன்றாங்க. அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நான் சொல்கிறேன், இந்த ஜோன் சர்வே ட்ரிக் வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணி ஈஸியாக பாயிண்ட் ஏற்றிட்டே போகலாம். ஒரு ஒரு மேட்சுக்கும் ப்ளஸ் தான் அவங்க கண்டிப்பாக மைனஸ் ஆகாது. நீங்கள் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக ஒரே ஒரு மேட்சுக்கும் ஏற்றிட்டே போய் நீங்கள் அசால்ட்டாக கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சதா ஒரே லைக் கொடுத்துங்க நண்பா. புதுசாக யாரும் நம்ம சேனலில் பார்த்துருந்திங்கன்னா மறக்கவே மறக்காதீங்க, யோசிக்கவே யோசிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டே பாருங்கள். இப்போ நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான இந்தமாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டான்ட்டானு வரும் நண்பா. ஸோ வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும். என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஸோ காலையில் ஒருத்தர் ஒரு யூடியூபர் வந்து போட்டிருந்தாரு நம்ம சேனலை பற்றி, நம்ம சேனலை எக்ஸ்போஸ் பண்ணுறாராமா ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாரு. எனக்கு சிரிப்பு தான் வருது. எக்ஸ்போஸ் பண்ணுறவருக்கு நல்லா ஆற விசாரிச்சுட்டு எக்ஸ்போஸ் பண்ணணும், அதுக்கு பேர் தான் எக்ஸ்போஸ்ட்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அறகுறையாக பார்த்துட்டு தமிழ் டைட்டிலில் பார்த்துட்டு இன்டர்வியூவில் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு லிங்க்குள்ளே போகாமலே வீடியோவை மட்டும் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க எக்ஸ்போஸ் பண்ணுற பேரில். அவர் அந்த லிங்க்குள்ளே போய் அதை பார்த்துட்டு வந்து பேசிட்டோம். ஸோ கைஸ், அதேமாரி ஒன்று விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து அவரோட சேனலை வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரோட சேனலை டெவலப் பண்ணுறதை பற்றி யோசிச்சா நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் என்னை பற்றி போட்டு அவருக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே அவர் வீடியோ போட்டாலும் நான் அவருக்கு ரிப்ளைவும் பண்ண போகிறதில்ல, ரெஸ்பான்ஸும் பண்ண போகிறதில்ல. என் சேனலை பார்த்து தான் நான் போவோம், அவரெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான். ஸோ அவர் இப்போ இதுக்கு மேலே பண்ணுறது அவர் வேஸ்ட் தான். ஸோ அவரோட வீடியோவை போட்டு அவர் சேனலை டெவலப் பண்ணுறது தான் பார்க்கணும். ஸோ இதுக்கோ மேலே நான் வீடியோ போடுறேன்னா அது உங்கள் சேனலில் நீங்கள் போடலாம், உங்கள் இஷ்டம். ஸோ ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் அழகாக இதுக்கோ மேலே வீடியோ பாட்டு பார்த்துட்டு எக்கச்சக்கமாக போட்டுகிட்டே போவோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சேனலில் நான் எப்படி டெவலப் பண்ணுறதா பார்த்துட்டு போவேன். ஸோ அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். சரி ஓகே காய்ஸ், தேவையில்லாமல் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு சாரி கேட்டிங்கன்னா. சரி இப்போ வாங்க தரமாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் சர்வேக்கு கேரக்டர் சிஸ்டம் பார்த்துடலாம். கேரக்டர் சிஸ்டம்க்கு நம்ம வரக்கும்போல ஜோன் சர்வேக்கில் ஏற்றாலும் கே கேரக்டர் வச்சுக்கோங்க. கே கேரக்டர் வச்சுட்டு என்னென்ன பவர், மூணு ஸ்கில் என்னென்ன பவர் வைக்கிறீங்கனு பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கிட் சாப்பிட்ற பவர், மெடிக்கிட் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற பவர் வச்சுக்கோங்க. மெடிக்கிட் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற பவர் வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்டு கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும், கருப்பாக இருப்பேன், ஆடம் தோப்பாங்க, அயன் வீல்னு ஒரு பவர், ஃபோர்டு கேரக்டரோட பவர். ஸோ அந்த கேரக்டர் வச்சுக்கோங்க. மூணாவது கேரக்டர் வந்து நான் ஃபிஸ்ட்டு வச்சிருப்பேன், அதெல்லாம் வைக்காதே. மூணாவது கேரக்டர் வந்து கப்பிலா கேரக்டரோட பவர் வைங்க காய்ஸ். ஸோ என்கிட்ட வந்து கப்பிலா கேரக்டர் இல்லை, அதனால் என்னால் வைக்க முடியல, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கப்பையில் பவர் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மூணு கேரக்டரில் வந்து ஜோன் சரைக்கு ஏற்ற மூணு ஸ்கில்லும் ஜோன் சரைக்கு ஏற்றது தான். ஏன்னா மெடிக்கெட்டும் நீங்கள் ஸ்பீடாக சாப்பிடுவீங்க, அதேமாரி கப்பையில் பவர் வந்து ஒரு மெடிக்கெட்டுக்கு வந்து ரெண்டு மெடிக்கெட் போட்ட மாதிரி எக்ஸ்ட்ரா ஹெச்பி ஏற்றி தரும். ஸோ மூணாவது வந்து ஃபோர்த் கேரக்டர் ஜோனில் வந்து அதிகமாக உங்களுக்கு டேமேஜ் போகாது. ஜோன் உள்ள ஜோன் இன்னர் ஜோன்லேருந்து யாரா அவுட்டர் ஜோனில் அடித்தா கூட உங்களுக்கு டேமேஜ் சீக்கிரம் அவ்வளோவா உழாது. ஸோ மூணு கேரக்டர் தரத்தின் தரமான கேரக்டர் தாங்க. ஸோ இப்போ கேரக்டரை பார்த்தாச்சு, அதே தான் சொன்ன மாரி தான். ஸோ இந்த பார்த்துக்கோங்க, மெடிக்கெட் சாப்பிட்ற பவர், ஃபோர்டு கேரக்டர், அப்புறமேட்டு கப்பிலா பவர் வச்சுக்கோங்க நண்பா. இப்போ வச்சுட்டு நம்ம போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பெட்டு இருக்குது. சரி பெட்டு என்ன பெட்டு வச்சா கரெக்டாக இருக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டேரா பெட்டு, ஏன்னா ஒட்டேரா பெட்டு தான் வேறு லெவலான ஜோன் சர்வேக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பெட்டு. ஸோ இந்த பெட்டை வச்சுக்கோங்க. இந்த பெட்டுக்கு என்ன பவர் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் ஈபிலேருந்து ஹெச்பி கனெக்ட் ஆகிற இதெல்லாம் வந்து உங்களுக்கு டபுளாக இன்க்ரீஸ் பண்ணி தரும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதனால் ஈபிலேருந்து ஹெச்பி ஏறும்போது கொஞ்சம் சீக்கிரமாக அதிகமாக ஹெச்பி ஏறும். ஸோ இந்த பெட்டை வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ, என்கிட்ட இந்த பெட்டு இல்லை ப்ரோ, உங்கள்கிட்ட இல்லாத மாரி என்கிட்ட இந்த பெட்டு இல்லை ப்ரோ, ஒட்டேரா பெட்டு நீங்களும். ஸோ ஷீபா பெட்டு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கிட்டே இருக்கும் நான் நினைக்கிறேன், ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க, ஆனால் நான் வாங்கலை, ஆனால் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஷீபா பெட்டுக்கு என்ன பவர் பார்த்தீங்கன்னா, உங்கள் கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் சுற்றி மீட்டர்ஸில் வந்து எங்கெங்கெல்லாம் மஷ்ரூம் இருக்கோ அது உங்களுக்கு மேப்பில் தரமாக காட்டி கொடுத்துறாங்கப்பா. ஸோ ஷீபா பெட்டு வச்சுட்டு போங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டரும் பெட்டும் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம சொல்லியாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச்க்குள்ளே போயிட்டு எப்படி ப்ளே பண்ணணும்னு இப்போ சொல்ல போகிறேன். அதாவது எப்படி ஜோன் சர்வே பண்ண சொல்ல போகிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு நார்மலான பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது எனிமி ஓரளவுக்கு வர பிளேஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, நாலு பேர் அந்த இடத்துல இறங்குங்க. ஸோ இறங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ லூட் அடிக்க முடியுமோ லூட் பண்ணிவிடுங்க, லூட் அடிச்சுக்கோங்க. முக்கியமாக ஜோன் சர்வேக்கு பொறுத்தளவுக்கு மெடிக்கெட் தான் நண்பா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மெடிக்கெட் இன்னும் எல்லோரும் எங்கெங்கே இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கும். இல்லை மெடிக்கெட் வாங்குறதுக்கு எனக்கு இடம் இல்லை, பேக் லெவல்
ஒன்று தான், லெவல் டூ தான். மெடிக்கெட் வாங்குறதுக்கு ஸ்டோர் இருந்து பார்த்தீங்கன்னா கூட கன்னு கன்று புல்லெட்டை தூக்கி போட்டு கூட நீங்கள் மெடிக்கெட் எடுத்துக்கோங்க நண்பா. ஸோ எங்கெங்கே மெடிக்கெட் இல்லை ஏதோ யோசிக்க யோசிச்சதே எடுத்துருங்க நண்பா. ஸோ எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமால் யாரா ஒருத்தர் ஜோன் சர்வேவாக போட்டுருங்க, யார் கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோரும் பொறுக்குங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் எக்ஸாக்டாக அந்த 5 மினிட்ஸுக்குள்ளே பண்ணிடணும். இது எல்லாத்தையும் 5 மினிட்ஸுக்குள்ளே பண்ணிடணும். இல்லைனா உங்களுக்கு வேலையாவது எனிமி வந்து அடிச்சிருவாங்க நீங்கள் லூட் அடிக்கிற இடத்துல. ஸோ 5 மினிட்ஸ்க்குள்ளே டப்பு டப்பு டப்புன்னு லூட்டெல்லாம் அடிச்சுட்டு மெடிக்கிட்டு இன்னெல்லாம் பொறுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஜோன் சர்வே, அதாவது ஜோன் சர்வே நான் ஸ்டார்ட்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, ஜோன் சர்வே ஒருத்தர் போடுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கேன் நண்பா. ஸோ அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இல்லை நான் தான் ஒரு ஜோன் சர்வே பண்ண போகிறேன், என் ஃப்ரெண்டு நானே தான் ஜோன் சர்வே பண்ண போனேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் மெடிக்கிட்டு இன்னும் எல்லாத்தையும் பொறிக்கணும் வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லுங்கள். கொடுத்துட்டவனே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோனுக்கு போயிடணும் நண்பா. ஸோ ஜோன் எல்லாத்தையும் லூட்லாம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு கன்று கன்றுலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்க நீங்கள் ஜோனுக்குள்ளே போயிடணும். உங்களோட மிச்ச 3 எனிமி டீம்மேட்ஸை வந்து நீங்கள் வந்து அட்டாக்கிங் ஆட சொல்லுங்கள் நண்பா. இறங்கி அட்டாக்கிங் ஆட சொல்லுங்கள். எவ்வளோ கெல்லு கில்லு டேமேஜ் எடுக்க முடியும் அவ்வளோ அவ்வளோ கில்லு எடுத்துருங்க நண்பா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் மறந்துட்டேன் கொஞ்சம், என்னென்னு பார்த்தீங்கன்னா எதனா ஆயில் பேரர் இருந்ததுன்னா ஆயில் பேரர் டேமேஜ் எடுத்துக்கோங்க. அதாவது யார் இந்த டேமேஜ் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜோன் சர்வே ஜோன் சர்வே பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, அவர் தான் எடுக்கணும். என் ஃப்ரெண்டு இப்போ ஜோன் சர்வே பண்ண போகிறான்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டை எடுக்க சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நானே தான் ஜோன் சர்வே பண்ண போகிறேன் எங்கள் டீமுக்குனா நீங்கள் எடுக்கணும். அதாவது உங்கள் டீம்மேட்ஸை வந்து ஆயில் பேரல் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நீங்கள் சுடணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆயில் பேரல் டேமேஜ் எடுக்குது. ஸோ அப்படி டேமேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் ஜோனுக்கு போயிடலாம். உங்கள் ஃப்ரெண்டு ஜோன் சர்வே பண்ணுறதுனா உங்கள் ஃப்ரெண்டை அனுப்பிச்சு வச்சுருங்க ஜோனுக்கு. இல்லை நீங்கள் பண்ணுறது இருந்தால் நீங்கள் ஜோனுக்கு போயிடு நண்பா. ஜோனுக்கு போயிட்டு உங்கள் மிச்சம் 3 டீம்மேட் என்ன பண்ண சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா இறங்கி அட்டாக்கிங் செய்ய சொல்லுங்கள். இல்லை பீக்கு ஃபேக்ட்ரி பொச்சாக அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இஷ்டத்துக்கு டேமேஜ் கொடுத்துட்டே இருக்க சொல்லுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ இவங்க அட்டாக்கிங் பண்ணுறா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போயிட்டு நண்பா. ஜோனுக்குள்ளே போயிட்டு எங்கெங்கெல்லாம் காயின் இருக்கோ நீங்கள் வந்து காயினை பொறுக்கிற வேலை தான் உங்களுக்கு மெடிக்கிட். அதாவது ஜோன் குறைய ஜோன் ஹெல்த்து குறைய ஹீல் பண்ணிக்கிட்டு காயின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். இல்லை ஜோன் சர்வேனா மெடிக்கெட் மட்டும் தானே போடணும் ஜோனுக்குள்ளே, நீனா காயின்லாம் ஒரு சொல்கிறேன்னா கேளுங்க, முழுசாக கேளுங்க. ஸோ மெடிக்கெட் போட்டுட்டே நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வண்டியில் கார் எடுத்துக்கோங்க. கார் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருக்க எங்கெங்கெல்லாம் காயின் இருக்கோ எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த மிஷின் ஸ்டோர் மாரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் உட்காந்துருங்க. ஜோன் இப்போ நான் யாருக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ண போகிறவங்க தான் சொல்கிறேன். ஸோ அவங்க ஆளுங்க வந்து ஸ்டோரில் போயிடணும். அதாவது ஜோனுக்குள்ளே ஜோனில் தான் நீங்கள் இருந்தாலும் இருப்பீங்க. ஸோ அங்கே எதனா ஒரு ஸ்டோராக பார்த்து உட்காந்துக்கோங்க. ஒரு இப்போ எக்கச்சக்கமான காயின் எடுத்து வச்சுட்டு ஒரு 20-30 காயின் எடுத்து வச்சுக்கோங்க. மெடிக்கெட்டே உங்ககிட்ட எப்படியாவது ஒரு 20-30 மெடிக்கெட் இருக்கும். ஸோ ஹீல் பண்ணிவிட்டு ஹீல் பண்ணிகிட்டே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமேட் மிச்சம் 3 டீமேட் வந்து அட்டாக்கிங் எப்படி தானே ஆடினு தான் இருப்பாங்க. ஸோ அந்த அட்டாக்கிங் ஆடுறவங்க திடீர்னு தோத்துட்டா திடீர்னு நாக் ஆகிட்டா பட்டு பட்டுன்னு நீங்கள் மட்டும் ரிவ்யூ பண்ணுற வேலை தான் உங்களுக்கு. ஸோ ரிவ்யூ பண்ணி பண்ணி விட்டுட்டே இருக்கா அவங்க இறங்கி 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 அட்டாக்கிங் ஆடி கில் எடுத்து கில் எடுத்து டேமேஜ் எடுத்து அடிச்சுட்டே இருங்க. அசால்ட்டாக உங்களுக்கு தரமாக ப்ளஸ் ஆகுங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ, இவ்வளோ தான், இது பேர் தான் ஜோன் சர்வே, இப்படி தான் பண்ணுவாங்க. சரிடா அப்போ கடைசி இருக்கும் நான் ஜோனில் இருந்தேனா எப்படி லாஸ்ட் ஜோன்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சர மாதிரியே ஹெல்த்து இறங்குமே மைனஸ் ஆகுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை நண்பா. லாஸ்ட் ஜோனுக்கு முன்னாடி ஜோனுக்கு ஒரு முன்னாடி ஜோனே வந்துருங்க அழகாக. ஸோ ஃபுல்லாக ஜோன் உள்ளே வந்துருங்க, ஜோனுக்குள்ளேருந்து வந்துருங்க. காரிலாம் வண்டி பிடிச்சிட்டு உள்ளே வந்துட்டு அப்புறமேட்டு எப்படியாவது கொஞ்சம் அடிக்க பாருங்க. ஸோ அடிக்க முடிஞ்சால் அடிக்க பாருங்க. இல்லை தோத்துட்டீங்களா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மைனஸ்லாம் ஆகாது, உங்களுக்கு ப்ளஸ் தான் ஆகும். ஏன்னா உங்கள் டீம்மேட்லாம் அடிச்சிருப்பாங்க இப்படித்தலாம். நீங்கள் ஜோனுக்குள்ளே வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் டீம்மேட்லாம் வந்தாலும் அட்டாக்கிங் ஆடி அடிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மைனஸ்லாம் ஆகாது நண்பா. ஸோ இதுதான் ஜோன் சர்வே. ஸோ இதுதான் ஜோன் சர்வே சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் எல்லாமே இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த சீசனுக்கு இந்த ட்ரிக் தான் இந்த 2 மாதமாக நல்லா ஃபேமியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை வச்சு தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் கொடுத்துருங்க. புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா யோசி யோசி இதை மறக்க மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் டாட்டானு வரும். ஸோ அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் மாதிரி வீடியோ வருதுன்னா உங்களுக்கு பில் ஃபோட்டி டாட்டா பெஸ்ட் சீயோ.